ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிசென்ட். இது வந்து தரம் இரண்டு மாணவர்களுக்கான மூன்றாம் தவணை பரீட்சை வினாத்தாள். அந்த வகையில் கணித பரீட்சை வினாத்தாள் நேற்றைய வீடியோட தொடர்ச்சி தான் என்ற வீடியோவில் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் வந்து இரண்டாவது வினாவை பார்க்கலாம். பின்வரும் தொடர்பை அவதானித்து விடை எழுதுக. இதில் வந்து ஒரு தொடர்பு காட்டியிருக்கணும், தொடர்பு படுத்தி இணைத்து காட்டியிருக்கணும். அதை வந்து நாங்கள் முதல்ல வடிவா அவதானித்து போட்டுத்தான் நாங்கள் வினாக்களுக்கு செல்ல வேணும். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாம்பழத்தை நோக்கி மலர் என்றவா வேறு தான் மலர நினச்சிக்கூடாக்கு. அன்னாசி பழத்தை நோக்கி நான்கு பேரோட பெயர்கள் இருக்குது, வதனி, ராமன், கமலா, வசந்தி. தோடம்பழத்தை நோக்கி குமார், ராணி என்று இருவரை வந்து இணைச்சிருக்கின. இப்போ வினாக்களுக்கு செல்லலாம். முதலாவது வினா, தோடம்பழத்தை விரும்பும் மாணவர்கள். இப்போ தோடம்பழத்தை விரும்பும் மாணவர்கள் என்று பார்க்கல, நாங்கள் மாணவர்களுடைய பெயர்களைத்தான் எழுத வேணும். ஒன்று ராணி, அடுத்தது குமார். அப்போ இரண்டு பேர்கிட்ட பேரையும் நாங்கள் இதில் எழுதி விட வேணும். ராணி, கம, குமார். இதனை வந்து வேறு விதமாக இன்னொரு கேள்வி கேட்பார்கள், எப்படி தோடம்பழத்தை விரும்பும் மாணவர்கள் எத்தனை பேர், அல்ல தோடம்பழத்தை விரும்பும் மாணவர்களினுடைய எண்ணிக்கை என்று கேட்டால் நாங்கள் அதுக்கு எழுத வேணும் இரண்டு பேர் அல்லது இரண்டு மாணவர்கள் என்று எழுத வேணும். சரி, அப்போ வினா வடிவ வாசிக்க வேணும். ரெண்டாவது வினா, மாம்பழத்தை விரும்பும் மாணவர்கள். மாம்பழத்தை விரும்பும் மாணவர்கள் ஒரு ஆள் தான், அது யார்? மாம்பழத்தை விரும்புபவர் மலர். அப்போ அதற்குரிய விடை வந்து நாங்கள் எழுத வேண்டும் மலர் என்று எழுத வேண்டும். அடுத்த வினா, அன்னாசி பழத்தை விரும்பும் மாணவர்கள். அன்னாசி பழத்தை விரும்புகின்ற மாணவர்கள் கமலா, ராமன், வதனி. அப்போ இந்த மூன்று பெயர்களையும் நாங்கள் என்ன செய்ய வேணும், கோட்டில் எழுத வேணும். கமலா, ராமன், அடுத்தது வதனி என்று நாங்கள் இதற்கான விடைகளை என்ன செய்ய வேணும், எழுதி கொள்ள வேண்டும். உங்களுக்கு முதலாவது கோடை காணும், நான் பெருசாளி நம்முடையால் தான் இடம் பக்தியில். சரி, ஓகே, அடுத்த வினா போகலாம். எந்த பழத்தை அதிகமான மாணவர்கள் விரும்புகின்றார்கள்? வினாவை பார்த்தீங்களோ, என்ன கேள்வி கேட்டிருக்கிறோம், எந்த பழத்தை அதிகமான மாணவர்கள் விரும்புகிறார்கள். இப்போ விட வந்து இதில் அன்னாசி பழத்தை விரும்புகிறார்கள் மூன்று பேர் என்ற மூன்று இல்லை, இதில் விட கேட்டது எந்த பழத்தை. அப்போ பார்த்தீங்களன்னு சொன்னால், மாம்பழத்தை ஒருவர் விரும்புகின்றார், தோடம்பழத்தை இருவர் விரும்புகின்றார்கள், அன்னாசி பழத்தை மூவர் விரும்புகின்றார்கள். அப்போ மூன்று தான் அதிக எண்ணிக்கை. அப்போ அதிக எண்ணிக்கையானவர்கள் விரும்புகின்ற, அதிக மாணவர்கள் விரும்புகின்ற பழம் எது என்று சொன்னால், அதுக்கு விடை அன்னாசி பழம். அன்னாசி பழம். சரி, அடுத்த வினா, இரு பழங்களை விரும்பும் மாணவர்கள் யார் என்று கேட்டிருக்குது. இரு பழங்களை விரும்பும் மாணவர்கள் யாராவது ஒருவர் தன்னும் இரண்டு பழங்களை விரும்புகிறமாய் காட்டியிருக்குது அதில். இரு பழங்களை விரும்பும் மாணவர்கள், மலர் விரும்புகிறது மாம்பழத்தை, வசந்தி விரும்புகிறது அன்னாசி பழத்தை, யாருமே அப்படி தரவில்லை. அப்போ இரு பழத்தை விரும்பும் மாணவர்கள் இல்லை, ஆனால் கேள்வி வந்திருக்க வேண்டும், இருவர் விரும்பும் பழம் என்ன, இரண்டு மாணவர்கள் விரும்புகின்ற பழம் எது என்று கேட்டால் அதற்கு விட இருக்கு. இரண்டு பேர் விரும்புகின்ற பழம் எது, இரண்டு மாணவர்கள் விரும்புகின்ற பழம் எது என்று கேட்டால் அதற்கு விடை தோடம் பழம் என்று வந்திருக்கும். சரியா, அடுத்தது ஐந்தாவது வினாவும் பார்த்துட்டோம். சரி, ஓகே, அடுத்த வினாவுக்கு போகலாம். தொடர்பு படுத்துக. அடுத்த வினா, தொடர்பு படுத்துக என்று வந்திருக்குது.
அப்போ அதுக்கு வாசிப்பம், மூன்று மூலைகள் உண்டு, சரியா, நீளமும் அகலமும் சமனற்றது, நீளமும் அகலமும் சமன், உருட்டினால் உருளக்கூடியது. ரெண்டு தரவுகள் தந்திருக்கிறோம். இங்கே உள்ள படங்களை பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு பந்து என கோள வடிவம் தந்திருக்கிறோம், ரெண்டாவது சதுரம், மூன்றாவது செவ்வகம், நான்காவது முக்கோணி தந்திருக்கிறோம். அப்போ முதலாவது வினா, முதலாவது தரவு, மூன்று மூலைகள் உண்டு. எதற்கு மூன்று உச்சிகள், மூன்று மூலைகள் இருக்குது? முக்கோணிக்கு. அப்போ நாங்கள் அதை கொண்டு போய் முதலாவது தரவோடு இணைச்சு விட்டால் சரி. ரெண்டாவது, நீளமும் அகலமும் சமனற்றது என்று சொல்லியிருக்கிறோம். நீளமும் அகலமும் சமனில்லாதது எது? இந்த செவ்வகத்தில் தான் இந்த நீளங்கள், இந்த நீளமும் தான் சமன், இந்த அகலமும் இந்த அகலமும் தான் சமன். அப்போ நீளமும் அகலமும் சமனோ இதில் இல்லை. அப்போ நீளமும் அகலமும் சமனற்றது செவ்வகம். நீளமும் அகலமும் சமனானது நான்கு பக்கங்களுமே சமன். நீளமும் சமன் அகலமும் சமன். அப்போ அது வந்து என்ன? சதுரம். உருட்டினால் உருளக்கூடியது. ஒரு பந்தொண்டை தூக்கி நீங்கள் உருட்டுனீங்கன்னா அது உருண்டு கொண்டு ஓடும் என்ன. அப்போ அந்த பந்து போன்ற வடிவம், அதாவது வந்து கோள வடிவம், கோளம் என்ன, அதுதான் வந்து உருட்டினால் உருளக்கூடியது. அப்போ நாங்கள் சரியாக முழுக்க தொடர்படுத்திட்டோம். அப்போ எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சரீருக்கு கிடைக்கும் என. அடுத்தபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால், எழுத்தில் எழுதுக. இதை வந்து எழுத்தில் எழுதுக என்று கேட்கலாம், அல்லது என் பெயரை எழுதுக என்று கேட்கலாம். என் பெயர் ரெண்டா, இந்த எண்ணுக்கு நீங்கள் ஒரு பெயர் வச்சுக்கிறீங்களா, இந்த எண்ணை பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அதான் அந்த எண்ணுடைய பெயர். இந்த எண்ணை பார்த்தோன்னே எல்லாரும் சொல்லியிருப்பீங்க, இப்போ என்னன்னு சொல்லியிருப்பீங்க, அறுபத்தெட்டுன்னு சொல்லியிருப்பீங்க. அரு ப இத்தே இட்டு அறுபத்தெட்டு. சிலர் இப்படியும் எழுதுவீங்கள என்ன, அறுபத் எட்டு. இரண்டுமே சரி. உங்களுக்கு எப்படி பழகினீங்களோ அதே மாதிரியே எல்லா எண்களையும் எழுத பழகிக் கொள்ளுங்கள். பிறகு மாறி மாறி எழுதி தேவையில்லாமல் பிழை வராமல் நீங்கள் எப்படி பழகினீங்களோ அப்படி எழுதுங்க. அடுத்தது முப்பத்தாறு, தாறு நான் சேர்த்தே சொல்லுறேன. அடுத்தது பதினான்கு, இதை வடிவா கவனிக்கோணும் பிள்ளைகள், இது எழுதுகிற முறை இப்படித்தான். இதை அழிச்சு போட்டு எழுதுறேன் பாருங்க. ப தி நா இன் கு, பதினான்கு, சரியா. அடுத்தது நா இட்டு நாற்பத்தி ரெண்டு. அடுத்தது இருபத்தொன்பது. நாற்பத்து இரண்டு என்று எழுதினா பிள்ளையா? இல்லை, நாற்பத்து இரண்டு என்று எழுதலாம். நாற்பத்தி இரண்டு என்று எழுதுகிறாரு. சேர்த்து எழுதேக்க இந்த தூணா அப்படிதான் வரணும். தூ நாற்பத்து, அது நூற்று ஒன்றேக்க நூற்றி இல்லை நூற்று, ரூத்து அப்படித்தான் நினைக்க வேண்டும். சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த வினாத்தாளை பார்க்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும்னு விரும்பினா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் பிள்ளைகள். தொடர்ச்சியாக உங்களுக்கான வீடியோஸ் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த சேனலில் வரும். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.